ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ராஜஸ்தானில் நடக்கிற ரேஸில் கலந்துக்கலான்ற ஒரு இன்டென்ஷனில் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஒரு டீம் ஆஃப் பீப்புளாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறாங்க. ஸோ போகும்போது தான் அந்த ஹயாபுசான்னு சொல்லக்கூடிய இந்த சுசுக்கி பைக்கு கிட்டத்தட்ட 20-22 லட்சம் ரூபாய் வர்த் பைக்கு. ஸோ போகும்போதே காஞ்சிபுரத்தில் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷத்துலேயே, ஸோ அப்போ போகும்போது சில வினாடிகள்லேயே பைக்கு சைடில் இருக்கிற பேரபெட் வாலில் ஹிட் பண்ணி அப்படியே தலைக்குப்புற அடித்து போகுது. இவரும் சைடில் இருக்கிற ஒரு வயல்வெளி மாதிரி ஒரு பகுதியில் அப்படியே உருண்டு விழுறாரு. போலீஸோட இதுபடி பார்த்திங்கன்னா அவங்க 140+ போயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விபத்து நிகழ்ந்ததில் இவர் அதிர்ஷ்டவசமாக தான் உயிர் பிழைச்சிருக்காரு உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா இவருக்கு அந்த ஹெட்கியரு உள்பட அந்த மற்ற கேட்ஜெட்ஸ் போட்டிருந்ததுனால தான் வேற எங்கேயும் அடிபடாமல், அப்போ கையில் அடிபட்டதுக்கு காரணம் வந்து அவர் விழும்போது கையால் கையை ஊனி ஊன ட்ரை பண்ணும்போது கை உடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வேற எங்கேயோ கொண்டு போய் அவரை சேஃபாக வச்சுருக்காங்க. இந்த இவர் மேலே வந்து பாலச்செட்டிச்சந்திரம் போலீஸே வந்து 279 ஒரு ஐபிசிலையும் 337 ஒரு ஐபிசிலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் அவர் டிடிஎஃப் வாசனுக்கே சே வேணாண்டா அப்படின்னு தோணினாலும் கூட இருக்கவும் விடமாட்டான். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இந்த சத்யராஜ் கூடவே ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, என்ன இப்படி பண்ணிவிட்டாக அப்படின்ட்டு கூடவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்களே ஏற்றி விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்கள், அந்த குரூப் வந்து உடைய மாட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் அவர் இது வரைக்கும் ஒரு 100 வீடியோ போட்டிருக்கனா 100 வீடியோக்கும் 100 கேஸ் போட்டுக்கலாம். எதாவது உண்மை இல்லைன்னே சொல்ல. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு பக்கம் வந்து இவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி 12th படிக்கிற பசங்கள்லேருந்து இளைஞர்கள் வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்களாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இவர் ஒரு பயங்கரமான ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டு விளாசுறாங்க சோஷியல் மீடியாக்களாக இருக்கட்டும் இல்லை நீலையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷனில் நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இவருக்கு. ஸோ இந்த சம்பவம் பற்றியும் ஒரு பின்னணி என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார்? நீங்கள் விபத்துனாலே ஆக்சிடெண்ட் எப்படி வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட ஃப்ரெண்டும் வீடியோ போட்டிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா முந்தைய நாள் அதாவது சாட்டர்டே அன்னைக்கு இவங்க கிளம்பி போகும், அம்பத்தூர்லேருந்து கிளம்பி போகும்போது ஒரு அவங்க மகாராஷ்டிரா வரைக்கும் போகிற பிளானு. அதில் அவங்க பிளான் படி அந்த அன்னைக்கு கிளம்பி ஹுசூரில் போய் ஸ்டே, அப்புறம் ஒசூர் இல்லைன்னா பெங்களூரில், அதுக்கப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணோம் அவங்களோட ட்ராவல் அப்படின்றது ஐடியாவாக இருந்திருக்கு. மகாராஷ்டிராவில் போய் அவங்க போய் லோக்கலில் சில இதுவும் பண்ணிவிட்டு ராஜஸ்தானில் நடக்கிற ரேஸில் கலந்துக்கலான்ற ஒரு இன்டென்ஷனில் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஒரு டீம் ஆஃப் பீப்புளாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறாங்க. ஸோ போகும்போது தான் அந்த ஹயாபுசான்னு சொல்லக்கூடிய இந்த சுசுக்கி பைக்கு கிட்டத்தட்ட 20-22 லட்சம் ரூபாய் வர்த் பைக்கு. அந்த பைக்கு லிமிட்டட் எடிஷன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த லிமிட்டட் எடிஷனில் 101 பைக் தான் வந்து இந்தியாவிலே சேல் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப விரும்பி வாங்கின பைக்கை எடுத்துக்கிட்டு தான் போகிறாரு. போகும்போதே நல்லா எல்லார்ட்டையும் ஒரு ஹாப்பி மூடில் கிளம்பி போகிறாரு. ஆனால் இவர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெட் கியர்லேருந்து அவரோட பேக் போன், அதாவது ஸ்பைனல் கார்டு ப்ரிவென்ஷன் பண்ணுறக்கூடிய அது, அப்புறம் மற்ற கேட்ஜெட்ஸு ஆர்ம்ஸுக்கு இந்த நீக்கு எல்லாத்துக்கும் கேப்லாம் போட்டு பக்காவாக சேஃப்டி கியர்ஸோடு தான் பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அப்படி போகும்போது இவர் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இவரே போட்டிருக்கிறாரு, அதுவும் வீலிங் பண்ணுற மாதிரி, அதுவும் குறிப்பாக 160-170 ஸ்பீடில் போய்கிட்டு வீலிங் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்கிறாரு. ஒரு வீலில் வண்டி ஓட்டுறதுலாம் அவ்வளவு இதுவாக பண்ணி, இதுவும் பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஹெல்மெட்லேயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதும் அது எவ்வளோ ஸ்பீடில் போகிறாருன்னு காட்டுறதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது நேற்று வந்து அவங்க முந்தநேற்று மலையில் மாட்டிக்கிட்ட பிறகு ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஒரு தாவால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சிபுரத்தில் அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணி நேற்று ஈவினிங் மேலே தான் கிளம்புறாங்க. மீண்டும் கிளம்பும்போது அவங்களோட பிளான் படி ஹுசூர் போகிறது தான் பிளான். அவங்க ஹுசூர் போயிட்டு அதுக்கப்புறம் அது பெங்களூர் அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சு மகாராஷ்டிரா போகிற பிளான். ஸோ போகும்போதே காஞ்சிபுரத்தில் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷத்துலேயே, ஏன்னா தாமல்ன்ற ஒரு பகுதி, அது பாலச்செட்டி சத்திரம்ன்ற ஒரு போலீஸ் லிமிட், அங்கே போகும்போது அதில் இவர் போகிற ஸ்பீடில் பக்கத்தில் ஒரு கார் போகுது. அந்த வீடியோவை பார்க்கும்போது காருக்கு ஒட்டி இவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் கிராஸ் பண்ணும்போதே அவர் வீலிங் பண்ணி போகிறது தெரியுது. ஸோ அப்போ போகும்போது சில வினாடிகள்லேயே பைக்கு சைடில் இருக்கிற பேரபெட் வாலில் ஹிட் பண்ணி அப்படியே
தலைக்குப்புற அடித்து போகுது. இவரும் சைடில் இருக்கிற ஒரு வயல்வெளி மாதிரி ஒரு பகுதியில் அப்படியே உருண்டு விழுறாரு. பின்னாடி வந்துகிட்டு இருந்த எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இமீடியட்டாக ஓடி வராங்க, வந்து ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. அவரை ரெஸ்க்யூ பண்ணி உடனடியாக ஹாஸ்பிட்டல், மீனாட்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்குது காஞ்சிபுரத்தில், அந்த பைபாஸ் ஒட்டி. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. அவருக்கு வலது கை முறிவு ஏற்பட்டிருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ஹெல்மெட்லாம் போட்டிருக்கிறாரு, ஹெல்மெட் போட்டிருந்தாலும் தலையில் காயங்கள் இருக்கதாகவும் அவங்க வந்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனு. பட் அதில் எதுவும் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ அதாவது தலைக்குள்ளே ஏதாவது பிளட் கிளாட்டோ வேறு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகத்தில் அதெல்லாம் எடுக்கப்பட்டது. பட் அதில் எதுவும் பெருசாக இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாலச்செட்டி சித்திரம் போலீஸ்லேருந்து டீம் வந்து அவங்களும் இந்த வண்டியெல்லாம் வந்து அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸே ஒரு குட்டியானையில் எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் அங்கே இதில் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி வச்சுட்டாங்க. அங்கே அப்புறம் இப்போ எம்வி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க அந்த வண்டியோட தன்மை என்ன, எப்படி எதனால் அந்த விபத்து ஏற்பட்டது, மெக்கானிக்கல் ஃபால்ட்டா வேறு என்ன ஃபால்ட்டு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே, எவ்வளோ ஸ்பீடில் போனதுன்றதெல்லாம் அது மூலமாக கண்டுபிடிக்க முடியும். போலீஸோட இதுபடி பார்த்திங்கன்னா அவங்க 140+ போயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விபத்து நிகழ்ந்ததில் இவர் அதிர்ஷ்டவசமாக தான் உயிர் பிழைச்சிருக்காரு உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா இவருக்கு அந்த ஹெட்கியர் உள்பட அந்த மற்ற கேட்ஜெட்ஸ் போட்டிருந்ததுனால தான் வேற எங்கேயும் அடிபடாமல், அப்போ கையில் அடிபட்டதுக்கு காரணம் வந்து அவர் விழும்போது கையால் கையை ஊனி ஊன ட்ரை பண்ணும்போது கை உடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவரை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எவ்வளோ நடக்க முடியுது, அப்புறம் ஷிஃப்ட் பண்ணி உடனடியாக அங்கே அஜய்னு ஒரு ஃப்ரெண்டு விருகம்பாக்கத்தில் இருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு கிளம்புறாரு காரில். ஆனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரல, வேறு எங்கேயோ கொண்டு போய் அவரை சேஃபாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று அவருக்கு ட்ரீட்மெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ கைக்கு அந்த எலும்பு முறிவுக்கு சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் மற்ற வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அடியெலாம் பட்டுதுன்னா ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதோடய இம்பேக்ட், அதோடய ஃபீலு, தூக்கம் வராது, பெயின், பயங்கர ஒரு சிலருக்கு ஃபீவர் கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஹை ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பெயின் ஜாஸ்தியாகும் போது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் இப்போது அவர் ஏன்னா மஞ்சள் வீரன்னு ஒரு படம் வேறு நடிச்சிட்ருக்கிறாரு. அந்த படத்தோட ஷெடியூல் எப்படி போகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த டைமில் இருந்ததுன்னா மேபி அதை ரீஷெடியூல் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ இவர் இந்த சூழ்நிலையில் இந்த இவர் மேலே வந்து பாலச்செட்டி சித்திரம் போலீஸே வந்து 279 ஒரு ஐபிசிலையும் 337 ஒரு ஐபிசிலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு ரெண்டு பிரிவுகளில் போடப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து 279ன்றது ரேஷன் நெக்லிஜென்ட் டிரைவிங், அப்புறம் 337ன்றது மற்றவங்களுக்கு மற்ற ரோடு யூசர்ஸுக்கு அவங்களோட லைஃபை ஒரு த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு இவர் கவனக்குறைவாக வண்டி ஓட்டுறாருன்ற ஒரு சார்ஜஸ். ஸோ 337ல் அவருக்கு 6 சிறை தண்டையும் அதே மாதிரி 500 ஃபைனும் விதிக்கப்படலாம் மேக்ஸிமம். ரெண்டும் சேர்ந்தும் கொடுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் கொடுக்கலாம், இல்லை கம்மியாகவும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நாளும் கொடுக்கலாம், ஒரு மணி நேரமும் கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம், 6 மேலே கொடுக்க முடியாது. அதே மாதிரி 279 அவங்க அந்த செக்ஷனில் அதுபடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 6 சிறை தண்டையும் இல்லை 1000 அபராதமும் விதிக்கப்படலாம், இல்லை ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் தண்டனையோட இந்த பிரிவுகளோட படி. ஸோ இதுவரைக்கும் ஏற்கனவே இவர் ஹெல்மெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணாருன்னு சொல்லி ஒரு தனியாக அது ஒரு கேஸ் ஒன்று இருந்தது, அதையும் ஃபைன் கட்டிகிட்டு வெளியில் வந்துட்டார். அது வந்து கோயம்புத்தூரில். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த மஞ்சள் வீரன் படம் இது நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு காரில் போகும்போது இவர் கூட இருந்தார், அப்போது விபத்தில் சிக்கி அதுலேயும் அதிர்ஷ்டவசமாக இவர் உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இப்போ இந்த சம்பவத்துலேயும் இவர் வழக்கில் சிக்கியிருக்கிறாரு. ஸோ இதை இப்போ ஃபேஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேஸ் வந்திருந்தது, அதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட போகும்போது ஏதோ கெத்தாக பண்ணிட்டுருக்கிற மாதிரி அதுக்கு வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதை பார்த்து நிறையா பேர் வந்து கடும் விமர்சனங்கள் வைத்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ கேஸ் இருந்தாலுமே ஆனால் இவர் மேலே இவர் அடிக்கடி அந்த மாதிரி பைக் ரேஸ் பண்ணுற இடங்களில் இல்லாமல் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் தான் பண்ணுறாரு. இல்லை இதை போலீஸ் வந்து இன்னும் கடும் தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 279 337 போடுறதுக்கு காரணம் இவரே செல்ஃப் ஃபாலன் ஆகி இவரே காயம் அடைஞ்சிருக்காரு, அதனால தான் இந்த வழக்கு. இப்போ ஒருவேளை இவர் வேறு யார் மேலேயா மோதி இருந்தார் அவங்களுக்கு காயம் அடைஞ்சிருந்ததுன்னா அப்போ இதோட வழக்கு வேறு இருக்கும். ஈவன் அது 307 கூட கொலை முயற்சி வழக்கு கூட போட்டிருப்பாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நடந்த அந்த கேஜிஎஃப் அந்த வயலன்ஸ் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட போட்டு அவர் வந்தது வந்து அவர் காரை விட்டு இறங்கி போகிறது ஒரு கோர்ட்டுக்கு போகிறார். ஆக்சுவலாக கையெழுத்து போட போகல, கோர்ட்டுக்கு போகிற அந்த முன்னாடி எடுத்த ஷார்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இதில் வந்து எப்போ சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் காசிமேரில் வந்து ஒருத்தர் வழக்கில் மாட்டினார். என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் போய்
அந்த போலீஸ் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். சாப்பிட்டு வர போகிற கேப்பில் இவர் வண்டிக்குள்ளேருந்து அந்த திறந்து இறங்கி வர்ற மாதிரி இந்த பாப்லோ எஸ்கோபாரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு இவர் நடந்து போகிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் இவர் நீங்கள் வந்து இந்த போலீஸ் வெஹிக்கிளை அவங்களுக்கு தெரியாமல் செட் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்க, அதனால் அவங்களும் கேஸ் போட்டாங்க. ஸோ இவரும் என்ன அப்படின்னா, நீங்கள் மீம்ஸ் பண்ணுறது இப்போலாம் நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போதைக்கு இருக்க சூழல் வந்து யார் வேணால் எப்படி வேணாலும் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஜிபி முத்துல ஆரம்பித்து எல்லோரும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து டிடிஎஃப் வாசனை மட்டும் நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரவுடியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரவுடியாக அவங்க மேலே கொலை வழக்குகள்லாம் இருக்குது, அவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் டிடிஎஃப் வாசனை மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ நீங்களே கேட்டீங்க, இவர் ஒரு பேட் எலிமெண்ட்டு, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த ஈவன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் இதில் வந்து பப்ஜி மதன்னு ஒருத்தன், அவன் வந்து அவரோட மனைவி எல்லோரும் சேர்ந்து அவங்க வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கொடுத்து, அதுலேயும் பார்த்திங்கன்னா பப்ஜி மதனோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற இதே மாதிரி. இப்போ டிடிஎஃப் வாசனுக்கு இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க தான் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ், அது உண்மை தான். இதே மாதிரி தான் பப்ஜி மதனுக்கும். பப்ஜி மதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் இவ டிடிஎஃப் வாசனாவது கொச்சையாக அசிங்கமாக எதுவும் பேசாமல் ஒன்றும் பண்ணல, இவர் வந்து ஸ்பீடாக போகிறாரு பைக்கில் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பப்ஜி மதன் பார்த்திங்கன்னா எவ்வளவு கேவலமாக ஒரு, அதாவது எது வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த ஃபோரமில் பேசலாம், பேசி அது மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸு, அது மூலமாக நிறைய சம்பாதிக்கிறது எல்லாமே நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஈவன் இப்போ சமீபத்தில் ஒரு காணலில் பேசும்போது கூட நானும் இதாக சொல்லியிருந்தேன். இப்போது டிடிஎஃப் வாசனுக்கோட ஸ்டைல் என்ன, அவரோட அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன காரணம், ஒரே காரணம் அவர் பைக் ஓட்டுறாரு, ரியல் டைம் பைக் ஓட்டி நம்ம அவர் வந்து ஸ்பீடாக போகிறாரு, அவரும் அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாரு, இது ஒன்று தான் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து திடீர்னு திருந்தி டமால்னு நான் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்ற மாதிரி ஏதோ ஒன்று நல்லது சொல்லலாம், அந்த மாதிரி வேண்டாம் சார். பட் இருந்தாலும் ஒரு பைக் ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல சரியா அந்த எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பைக் ரேஸ் பண்ணுறாங்க, அதை நாங்கள் போர்ட்ரே பண்ணுறோம், இந்தாங்க வீடியோ காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஓகே சார். பட் இப்போ ஒரு பொது இடத்துல இவர் போகிறாரு, ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு, பொது இடத்துல வேகமாக ஓட்டிக்கிட்டே வீலிங்கும் பண்ணுறாரு. ஸோ இது பிறருக்கும் ஆபத்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவரை தன்னை நல்லவராக காட்டிக்கிட்டு போர்ட்ரே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வேணாம், ஒரே எக்ஸாம்பிள் வேலைச்சேர்கிட்ட இதே மாதிரி பைக்கில் இப்போ டிடிஎஃப் வாசன் மாதிரியே நானும் பண்ணுறேன்னு ஒரு டீம் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே போகும்போது குறுக்க ஒரு டாடா ஏஸ் வண்டி குறுக்க கிராஸ் ஆகுது, இவங்க எதிர்பார்க்கலை, போய் ஹிட் பண்ணி மோதி ஸ்கெல் ஃபாலன் தான் ஹிட் பண்ணி விழுந்து இறந்து போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிடிஎஃப் வாசன் பண்ணுறதை ஒருத்தர் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, இவர் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு விஷயம் இவர் பண்ணுற தப்புன்னா என்னோடய பார்வையிலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சேஃப்டி கியர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் போகிறேன், ஏதாவது ஒன்று விபத்துன்னு நடந்ததுன்னா அதில் நான் என்ன தற்காத்துக்கிறதுக்கு இந்தந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அதனால் யாராவது இதை அட்டம் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு பைக்கு விளம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே இது ஸ்டன்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸு, அதனால் இதை டோன்ட் ரிப்பீட் அப்படின்னு கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்டாரில் போடுவாங்க, அது கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் அதை இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட ஒரு எந்த ஒரு பைக் ரேசிங்கோ இல்லை பைக்கு விளம்பரத்துக்கு இது மாதிரி அவங்க ஸ்பீடாக போகிற மாதிரி காட்டும் போதெல்லாம் கீழே அந்த வாசகங்கள் வரும். ஸோ அது மாதிரி இவரும் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நான் இந்த சேஃப்டி கியர்ஸ் இருந்தால் தான் இது மாதிரி போகணும் பண்ணணும்னு அதையும் ஒரு அட்வைசரியாக சொல்லி பண்ணும்போது இது கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குன்றத முக்கியத்துவம் இருக்குது. அதே நேரத்தில் அது சொல்லாமல் இவர் பண்ணுறது தான் இப்போ ஒரு குற்றச்சாட்டாக என்னோடய பார்வையில் இது தப்பாக தெரியுதே தவிர, மற்றபடி இவர் நீ பண்ணக்கூடாது, நீ வந்து இப்படி பண்ணுறது இளைஞர்களுக்கு கெடுக்குது அப்படின்னு நம்ம ஒரேடியாக முத்திரை குத்துறது வந்து சரியானு எனக்கு தோணலை. சரிங்க சார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பகிர்ந்துட்டுருக்கிற விஷயங்கள் தான். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது டிடிஎஃப் வாசன் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே வந்து இவர் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது எதிர்க்க வர ஒருத்தர் மேலே ஒரு வண்டியில் தட்டிடுறது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுது. பட் அதுக்குமே வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தான் தப்பு சொல்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைரியமாக ஓட்டலாம், நீங்கள் சேஃப்டி கியர் வச்சுக்கலாம். பட் எதிரில் வர்றவங்களுக்கு அதே மாதிரி சேஃப்டி கியர் இருக்கா அப்படிங்கிறது ஒரு
விஷயம் இருக்குல்ல. நீங்க ஓட்டுறீங்க, உங்களுக்கு நடக்குது அப்படிங்கும் போது எதிரில் இப்போ சப்போஸ் வேற யாராவது இருந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் ஒரு த்ரில்லிங் காட்டுறதுக்கு அங்கே பண்றாருங்கிற மாதிரி தான் ஆயிடும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இஃப் இட் இஸ் என்டேஜரிங் த லைஃப் ஆஃப் அதர்ஸ்ன்னு வரும்போது இட்ஸ் டே கண்டிப்பாக அது வந்து தப்பு. அதில் எந்த இது டிடிஎஃப் வாசன் இல்லை. இப்போ நான் பைக் ஓட்டினாலுமே தப்பு தான் அது, இப்போ நீங்கள் ஓட்டினாலும் தப்பு தான். அதனால் வந்து பைக்கோ காரோ எது ஓட்டினாலுமே இஃப் இட் இஸ் என்டேஞ்சரிங் த லைஃப் ஆஃப் அதர்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் ஏதோ ஒரு நம்ம இதுக்காக பண்ணுறது, ஒரு சாகசத்துக்காகவோ, நான் என்ன பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கோ, நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ பண்ணுறதுங்கிறது தவறு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்க பண்ணும்போது, இப்போ ஈவன் இந்த விபத்துலேயும் நான் திரும்பி அதான் சொன்னேன், இவர் ஒருவேளை யார் மேலேயாவது மோதி இருந்தாலோ, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தாலோ, இது வேறு, இதோட தன்மையே வேறவா இருக்கும். அப்போ நம்ம நானே கூட இதை வேறு மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பேன். அப்போ இது கண்டிப்பாக தவறு, இனிமேல் இதை பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது ரேஸ் ட்ராக்ல பண்ண வேண்டிய விஷயங்களை, இல்லை அந்த மாதிரி தனிப்பட்ட இடங்களில் பண்ண வேண்டிய விஷயங்களை பொது இடங்களில் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது தவறு இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அது அப்போ நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நான் ரேஸில் மட்டும் ஓட்டலை, நான் இந்த வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து ரியல் ரோட்லேயே என்னால் இவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்னு ஒருத்தர் வந்து ஸ்டன்ட் பண்ணுறது வந்து அது மற்றவங்களோட லைஃபை பாதிக்காமல் இவங்க பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது பப்ளிக்காக ஓட்டும் போது உள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க தான் பொறுப்பு. விபத்து நடந்ததில்லை சார், இந்த விபத்து வந்து இப்போது நடக்கலை அப்படிங்கிற வரைக்கும் நல்ல விஷயம். பட் இருந்தாலுமே நடந்திருந்தா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருதுல்ல சார். அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதுல எவ்வளவு பேருக்கு அடிபட்டிருக்கு, அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். உடனே அவங்க ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி வேற பக்கம் திருப்ப அது ஏதாவது ஒரு டிசாஸ்டரா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல், அதாவது நீங்கள் பொதுவெளி, இப்போ நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் எதுக்காக ரேஸ் ட்ராக்னு ரெண்டு மூணு வாட்டி நான் திரும்பி சொல்கிறேன்னா, ரேஸ் ட்ராக்ல இந்த இன்ஜினியரிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. ரோடோட இன்ஜினியரிங் அந்த இது அந்த ஸ்லோப்புலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரோட்டில் ரோடு வந்து அப்படி இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பெரிய மார்வல்லாம் கிடையாது. இது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கலாம் சொல்ல முடியாது. அதனாலேயே கூட நிறைய விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டி நகர்லாம் சம்மந்தமே இல்லாமல், டி நகரில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரெசிடென்சி ஹோட்டல்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த தியாகராஜர் ரோடுக்கு கட் பண்ணுற ஒரு கிராஸ் ரோட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு ஆசிலேஷன் போகிற ஒரு இது இருக்குது. எதுக்கு வச்சுருக்காங்கனே தெரில. அதாவது நம்ம ரோடோட இன்ஜினியரிங் மாடல் அப்படி தான், இது எப்படி வேணால் போடுவாங்க, யார் வேணால் அவங்க என்னென்னா திடீர்னு ஒரு பம்ப் இருக்கும், திடீர்னு ஒரு இது இருக்கும். அதனால் வந்து நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெஸ்ட்டு ட்ராக்காக நினச்சிக்கிட்டு சில ட்ரை பண்ணுறது வந்து டெஃபினெட்லி இட் வில் இட் மேபி டிசாஸ்டர் ஃபார் அதர்ஸ். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போ இதன் பிறகாவது இவர் இந்த மாதிரியான ஸ்டண்ட்டை வந்து பொது இடங்களில் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அட்வைஸ் பண்ணுறது யார் பண்ணணும்? இப்படி ஒன்று அவங்க அம்மா அப்பா பண்ணணும். போலீஸாக இருந்தால் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க, கேஸ் தான் போடுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் பண்ண முடியும். நீங்கள் இதை மீறி வந்து நீங்களும் நானும் சொல்லி கேட்க வருவாங்க, சத்தியமாக இல்லை. ஸோ இவருக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து இந்த க்ளவுட் நைனில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ஃபீல் அப்படின்னா நம்ம பண்ணுறது கரெக்ட். அதே மாதிரி இப்போ உண்மையாக சொல்லப்போனால் அவர் டிடிஎஃப் வாசனுக்கே சே வேணாண்டா அப்படின்னு தோணினாலும் கூட இருக்கும் விடமாட்டான். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இந்த சத்யராஜ் கூடவே ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல, என்ன இப்படி பண்ணிப்புட்டாக அப்படின்ட்டு இவங்க கூடவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்களே ஏற்றி விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்கள், அந்த குரூப்பை வந்து விடவே மாட்டாங்க. மச்சி போகலாம் மச்சி, சூப்பர், அது தான் பெஸ்ட்டு, இது செம, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி இவங்களே ஏற்றி விட்டுட்ருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா உண்மையாகவே டிடிஎஃப் வாசனுக்கு மாறணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் கூட இவங்க விடமாட்டாங்க, மாறதுக்கு இவங்க விடமாட்டாங்க. அதனால் வந்து உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து சட்டத்தினால் மட்டுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்று என்ன பண்ணும், இவங்க கல்யாணம் ஆச்சுன்னா இப்போ பொண்டாட்டி வந்த பிறகு அவன் கையால் கழிச்சு உள்ளே உட்கார வச்சு ஒழுங்காக போகாதான்னு சொல்லணும், இல்லையா அம்மா அப்பா சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல வேண்டியவங்க. இதை மீறி சட்டத்தின் மூலமாக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா வழக்கு தான் போட முடியும், அவங்களால பேரணம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி இவன் வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணலான்னா
இவருக்கு லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ போலீஸுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் சமீபத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ அந்த ரெட் லைன் ரெட் சிக்னல் ஜம்ப் பண்ணுறதோ இல்லை சிக்னல் ஜம்பிங், அதாவது லைன் ஸ்டாப் லைன் வயலேஷன் பண்ணுறாங்களோ, தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களை கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி தொடர்ந்து 3 முறை பண்ணிட்டாங்க, இதனால் இவங்களோட லைசன்ஸை கேன்சல் ரத்து பண்ணுங்கள், டெம்பரரியாக, பர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரியாக ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் போலீஸுக்கு பவர் என்ன இருக்குன்னா, ரெக்கமெண்ட் பண்ணுற பவர் தான் இருக்குது. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸு அந்த எம்வி இன்ஸ்பெக்டர்ஸ் தான், அவங்க தான் இது பொறுப்பு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதுக்கு அவங்க சொல்லுவாங்க 3 மாதம் பீரியடு, 6 மாதம் பீரியடுக்கு இவங்க லைசன்ஸ் டெம்பரரியாக கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மீறி பைக் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜஸ் பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி. இந்த இதில் வந்து விதியை மீறினதுக்காகவும் ப்ளஸ் இதை வயலேஷன் பண்ணதுக்கும் கண்டிப்பாக இது சார்ஜஸ் ஜாஸ்தி, அதோட பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, இவருக்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இவர் ரிப்பீட்டடாக பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை, இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இதை ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல முடியாது. இதை அடுத்து திரும்பியும் இப்போ பைக் ஓட்டுறாரு, திரும்பியும் இதே மாதிரி ரேஸ் பண்ணி ஓட்டுறாருங்கிறது ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிசிடிவி மூலமாகவோ இல்லை வேறு ஒரு இடத்துல. இப்போ நீங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு 30 நாள் சரியாகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 40 நாள் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிடுறாரு, நார்மலாக ஆகிட்டார் அப்படின்னா, இந்த வழக்கில் போய் ஃபைனை கட்டிட்டு வந்துடுறாரு அப்படின்னாலும், அடுத்தது என்னென்னா, திரும்பியும் ஒரு பைக் ரேஸ் பண்ணுறாரு, திரும்பியும் ஓட்டுறாருன்றதை ஏதாவது ப்ரூஃப் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது, இதில் இவர் காயம் ஏற்படுத்திக்கிட்டாரு, இப்போ அகெயின் ஹீ இஸ் டூயிங் த சேம் திங் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் அவருக்கு சஸ்பென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இப்போ இவர் வந்து பல முறை வந்து விதி மீறல்கள் வந்து நிறையா செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இன்னொன்று யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறையா போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாக்களை சொல்லி தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவரை ஏன் அந்த மாதிரி இன்னும் போலீஸ் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு, அப்போது அவங்க வந்து இவங்களை பெருசாக கண்டுகொள்ளாமல் இருக்காங்களா? இல்லை இல்லை, அதாவது ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் போலீஸை பொறுத்த வரைக்கும் சுகமோட்டோவாக கேஸ் எடுக்கிறது எப்பெல்லாம் கேஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் எடுத்துட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு போலீஸ்காரரை ஒருத்தர் வந்து கேட்குறான், ஒருத்தர் கேள்வி கேட்டு திட்டுறான், அசிங்கமாக பேசுகிறான், அடிக்கிறான், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான்னா அது கம்ப்ளைண்ட்டே ஆகலைன்னா கூட போலீஸ் வந்து கேஸ் எடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சில விஷயங்களில் சுகமோட்டோ கேஸ் எடுப்பாங்க. இப்போ இதுலேயும் எல்லா நேரத்துலையும் எல்லா வீடியோவும் அவங்க வெளியில் வர்றதில்லை. இப்போ ஒரு சிலது தான் வெளியில் வந்து, இப்போ நீங்கள் அவர் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் நிறைய விஷயங்கள். ஆனால் அதில் பண்ணும்போது அதில் எந்த ஸ்பாட் எல்லாமே போடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இப்போ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே நடக்குது, இப்போ நடந்தது கூட இவர் கூட மகாராஷ்டிரா தான் போகிறாரு. ஸோ இவங்களோட இந்த இன்சிடென்ட்ஸு, இந்த ஸ்பீடாக போகக்கூடியது, இது எல்லாமே மேக்ஸிமம் அவுட்டரில் போன பிறகு வேறு ஸ்டேட்டுக்கு போன பிறகு பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இது யார் பண்ணணும் அப்படின்னா போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அந்தந்த போலீஸ் தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் நடந்ததுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியாது, இப்படி இங்கே நடந்ததுக்கு இவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி இவர் அம்பத்தூர்லேருந்து கிளம்பி போகிறாரு, போகும்போது நார்மலாக தான் போகிறாங்க. இப்போ போகும்போதே பயங்கர ரேசிங்கில் பறந்துலாம் போகல. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூரில் அவங்களுக்கு மழை வந்ததுனால நிறுத்திட்டு ஒரு தாவால் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பி கிளம்பி போய் காஞ்சிபுரத்தில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பி தான் நேற்று ஈவினிங் கிளம்புறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரேசிங் தான் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா கிடையாது. ஆனால் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் போலீஸ் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. பொதுவாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ப்ரையாரிட்டி முக்கியமாக ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்லைனில் ஒருத்தர் ஏமாற்றப்படுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வழக்கு இருக்குது. இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ ஃபிர்தோஸ் இருக்கீங்கன்னா ஃபிர்தோஸ் வந்து நீங்கள் ஒரு ஆன்லைனில் திடீர்னு ஒரு ஏதோ ஃபிஷிங் மெயில் வருது, இல்லை ஒரு லிங்க் வருது, கிளிக் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு பணம் போகல, இப்போ பணம் உங்கள்கிட்ட வந்து எதுவும் எடுக்கப்படல, அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. இதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபெடெக்ஸு சீட்டிங் இருக்குது, அது மாதிரி ஆன்லைனில் உங்கள் கொரியர் வந்திருக்குங்க, அதில் உள்ளே வந்து கோல்டு இருக்குது அது இருக்குன்னு ஏமாத்துறது, அப்புறம் உள்ளே வந்து ஒரு ட்ரக் இருக்குதுன்னு ஏமாத்துறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இப்போ போலீஸ் உங்களோட கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. முதல் கேள்வி, ஏங்க உங்களுக்கு இன்னும் காசு எதுவும் போகல, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ ஆன்லைனில் நிறைய ஆருத்ராவாக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்ஆ இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, இது மாதிரி ஒரு சீட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரீஎம் பண்ணி போய் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரோஆக்டிவாக ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட, நீங்கள் ஏதாவது ஏமாந்துருக்கீங்களா கொடுங்க, நீ ஏமாறலை கிளம்பி போயிட்டே இருங்கன்றுவாங்க.
ஸோ இது போலீஸோட ஒரு ஒரு மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும். இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரோஆக்டிவாக நடவடிக்கை எடுக்கிறது எப்போயாவது, அதுவும் ஆஃபீஸர்ஸ் சொன்னால் யாராவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனா பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த ப்ரோஆக்டிவாக ஏன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான், அவங்களுக்கே 1000 வேலை இருந்துகிட்ருக்கோம். இப்போ இதில் வாலண்டரியாக போய் இவனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஏன்டா இவ்வளோ ஸ்பீடில் வண்டி ஓட்டினேன் அப்படின்னு கேஸ் போடணும்னா போடலாம், போடக்கூடாதெல்லாம் கிடையாது, அதில் விதிமீறல் இருக்குது. ஆனால் எல்லா நேரமும் ஏன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற வேலையிலேயே இது எல்பி ப்ரீ ஆக்குப்பேட்டு, அந்த டைமில் இதையும் போய் பண்ணுமான்னு அவங்களுக்கு ஒரு ஹெக்டிக்காக இருக்கும்போது அதை பண்ண மாட்டாங்க, இதுதான் பிரச்சனை. அதனால் கூட நீங்கள் இவர் மேலே நிறைய உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் அவர் இது வரைக்கும் ஒரு 100 வீடியோ போட்டிருக்காருன்னா 100 வீடியோக்கும் 100 கேஸ் போட்டுக்கலாம், இதான் உண்மை, இல்லைன்னே சொல்லலை. ஆனால் 100 கேஸ் ஏன் போடலன்னா காரணம் இதுதான். பட் இருந்தாலும் இப்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாரு, இப்போ இதை வச்சு இதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் வைத்து இந்த மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன், இப்போ பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். என்ன பண்ண முடியும், 3 மாதம் அவருக்கு வந்து வண்டி ஓட்டக்கூடாதுமாங்க, வண்டி ஓட்டாமல் இருக்க போகிறாரு, திரும்பி வண்டி எடுத்து ஓட்ட போகிறாரு, அவ்வளோதான். அது வந்து நீங்கள் இந்த இதை ஏற்கனவே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை நீங்கள் திடீர்னு ஸ்டாப் பண்ணுன்னா அது எனக்கு ரொம்ப அது உடனே ஒரே நாளில் முடியும்னு தெரியாது. ஏன்னா தம் அடிக்கிறவனை போய் நீங்கள் இன்னையோட தம் அடிக்கிறது விடு அப்படின்னா எப்படி விடுவாங்க, அது கண்டிப்பாக அது ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்கிறவங்களுக்கு அது விட முடியாது, அந்த ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஸோ இவருக்கும் இதில் இந்த பைக் ரேஸுன்றது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிடுச்சு, அதுதான் லைஃப்ன்ற மாதிரி ஒரு 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 இதில் இருக்கிறாரு. அதை விட்டு வெளியில் அதை வரமாட்டாங்க, இவர் வரணும்னு நினச்சாலும் இவங்க கூட இருக்கவங்க சத்தியமாக விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஏன்னா அவங்களுக்கும் இதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவங்க தனித்தனியாக ஒரு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவங்கவங்க தனித்தனியாக சில இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு வாசனை பற்றியும் அவங்க இதை பற்றியும் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அது எல்லாமே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு இது மூலமாக தேர் கெய்னிங், பப்ளிக் பார்க்குறாங்க, பப்ளிக் அவங்கள இது பண்ணுறாங்க, அக்னாலேஜ் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம், அவங்களுக்கும் செல்ஃப் ப்ரொமோஷன் இருக்கிறதுனால அவங்க இதை விட மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் வாசன் வந்து இதுலேருந்து வெளியில் வந்து மொத்தமாக அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறு போகிறாருன்னா மாற வாய்ப்பு இல்லை, இதுதான் கண்டினியூ ஆகும். பட்டு அவரே திருந்தி ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் பப்ளிக் வில் ஹாவ் அ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதுவையும் சொல்கிறாரு அப்படிங்கிறனால ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க கண்டிப்பாக, அது மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ இளைஞர்கள்லேருந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் கூட பைக் எடுத்து ஓட்டுறாங்க, அந்த லைசன்ஸ் இருக்கிறோ இல்லையோ எடுத்து ஓட்டுறாங்க. அதே மாதிரி இவர் பார்த்து இவர் ஸ்பீட் பண்ணுறதாகட்டும் வீலிங் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் இவங்க எல்லோரும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவர் ஆமாம் என்னோடய ஃபேன்ஸ்னு சொல்லி சொல்ல, இது வந்து ஒரு மாதிரியான கல்ச்சராக போயிட்டுருக்குல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு சினிமா நடிகர் தம் அடிக்கிறது தப்பு, இந்த அண்ணாமலை படத்தில் அந்த சீனே பார்த்தீங்கன்னா அவர் தம் அடிக்கிறது தான் ரஜினி வந்து இப்படி அப்படியே மேலே பார்த்துட்ருப்பார், அப்படி புகையாக போகும், அதுதான் ஒரு பெரிய ஸ்டில். இன்றைக்கும் எனக்கு புறநல தேட்டரில் படம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய அந்த ஸ்டில்லு வந்து ப்ளோ பண்ணி அவளை வச்சுருந்தாங்க. நீங்கள் ஹீரோ அப்படின்னு வரும்போது இந்த சினிமாவில் ஹீரோவாக காட்டும்போது அதை பண்ணுறாங்க, இதே தான் இவர் பண்ணுறாரு. இப்போ இதுவும் ஹீரோயிசம் மாதிரி ஒரு விஷயம்தான், இவரை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படிலாம் இருக்கிறத அவங்க வியந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது உண்மை, நான் இல்லைன்னா சொல்லலை, எல்லா மட்டத்துலேயும் இது டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், பப்ஜி மதனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ரவுடியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது உண்மை. ஆனால் எது சரி எது தெளி தப்புன்றதை யார் சொல்லி கொடுக்கணும், அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து அவங்களே திருந்த, அதாவது நான் என் பையனை வந்து திருத்த மாட்டேன் ஆனால் அவன் வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி நியாயமாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ இது தப்பு பண்ணுற நான் அதுக்காக டிடிஎஃப் வாசன் சண்டது சரின்னு நான் சொல்லவே இல்லை, திரும்பி புரிஞ்சுக்கணும். அவர் இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணுறாரு, இப்போ அவர் போஸ்ட் பண்ணுறதை யாருமே பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் போஸ்ட் பண்ணுறத 1 மில்லியன் பார்க்குறாங்க, 2 மில்லியன் பார்க்குறாங்கன்னா அப்படிங்கிறதுனால தானே அது போகுது. இப்போ நீங்கள் பார்க்க என்கரே நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, யாருமே அக்னாலேஜ் பண்ணலை, அவருக்கு பேட்டர்னேஜே கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவர் வேறு வேலைக்கு போயிடுவார், அவர் அதை அந்த ஆப்ஷன் எடுக்க மாட்டார்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இதுக்கு இந்த மிடில் இந்த 11th 12th பசங்க இப்படி மாறுறாங்க அப்படி போகிறாங்கன்றத ஒரு குறையாக சொல்கிறீங்க, இதை திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் இருக்கு. அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டேய் இது தப்புடா இப்படி பண்ணால் இப்படி ஆகும்டா அப்படின்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். ஆனால் அதை பண்ணாமல் நீங்கள் இந்த பிளேம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்னொருத்தரை பிளேம் பண்ணி
நீ இப்படி பண்ணாத, நீ பண்றதுனால தானே இவன் பார்க்கறான்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இவர் மேலே அப்படிங்கும் போது அவர் தலைமுறை வாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அவர் அஜய்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு விருகம்பாக்கத்தில் வரதா சொல்லியிருந்தாரு, ஆனால் அங்கே இல்லை, வேற எங்கேயோ போயிருக்காரு. இது தலைமுறை அளவுக்கு பெரிய ஒரு கேஸ் எல்லாம் கிடையாது. இது 279 337ன்றது ஒரு நார்மல் கேஸ். இப்போ நான் இப்போ ஏன் நான் காரில் போய் யார் மேலே இடிச்சிட்டா கூட இதே கேஸை தான் போட போகிறாங்க. ஒன்றும் இப்போ எனக்கு ஒரு கேஸு, அவருக்கு ஒரு கேஸு, இல்லை ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு கேஸ் எல்லாம் கிடையாது. ஒரே செக்ஷன் வந்து ஒரே கேஸ் தான். ஸோ அதனால் வந்து இதில் தலைமுறை வர்றதுக்கோ ஒன்றுமே கிடையாது. இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். இது பெரிய காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் அதில் பெரிய ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்கும், பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி இது பெரிய அது மாதிரி அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. அதனால் இதில் என்ன மிஞ்சி போனால் ஃபைன் போடுவாங்க, இல்லை மிஞ்சி அதையும் விட்டிங்கன்னா. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி வீலிங் பண்ணான்னு சொல்லி அந்த அண்ணாசாலையில் போயிட்டு இருந்தான்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டாங்க. அதை எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலானோடனே போலீஸே ட்ராக் பண்ணி அவனை கண்டுபிடிச்சி கூட்டு வந்து அந்த எல்டாம்ஸ் ரோடு ஜங்ஷன் தேனம்பட ஜங்ஷனில் ஒரு நாள் வந்து இவ்வளவு மணி நேரத்துக்கு நீ போய் எல்லாருக்கும் அவேர்னஸ், கையில் ஒரு பிளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க, இது மாதிரி வீலிங் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஒரு பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார், அட்வைசரி மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். இது மாதிரி ஒரு தண்டனை இப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் தண்டனை பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்லை இதில், இதுக்கு அதோட அவுட்கம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவரை போடுற வீடியோவை என்கரேஜ் பண்ணி நீங்கள் பார்க்க பார்க்க தானே அவருக்கு இன்னும் வியூஸ் கூடுது, அவருக்கு இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவருக்கு இன்னும் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சேர்கிற மாதிரி போகுது. அது நீங்கள் பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது? அவரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த விஷயத்துலேருந்து ஹீல் மூவ் ஆன் டு சம் அதர் சப்ஜெக்ட். ஒன்றும் இல்லை, நல்ல விஷயமா கூட போய் பண்ணுவார், அடுத்து ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து நேரடியாக நம்ம யாரையும் பிளேம் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் தலைமுறை ஆகிட்டான்றதோ அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை சார், இதையும் அவர் எப்படியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் அப்படிங்கும் போது, இதை அவர் வீடியோவில் யூடியூப்பில் போட்டால் இதுக்கு யூடியூப் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்லைன்னா அவருக்கு அது ஓகே? இல்லை இல்லை, அப்படி இல்லை. இவர் எல்லாத்தையும் தப்பையும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் அஜித்குமாரோட படத்தில் கூட இதே மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் ஸ்பீடாக போவார், கீழே விழுந்துருவார், திரும்பி எழுந்து நிற்பார். அது வந்து ஒரு ஒரு இது மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது கூட. அது ஒரு ட்ரெய்லர் கூட வந்தது. அது மாதிரி இவர் போஸ்ட் பண்ண போகிறாரா பண்ண மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை போடும்போது அட்லீஸ்ட் இப்போ இதை இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 40 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, விபத்துன்றது யாருக்கு வேணால் நிகழலாம், அந்த விபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் கடவுளோட அனுகிரகம் இருக்கணுன்றது மட்டும் கிடையாது, நம்மளோட செல்ஃப் சேஃப்டி ஒன்றும் முக்கியம். நான் சேஃப்டியாக இருந்தேன், அதையும் மீறி ஒரு விபத்து நடந்தது. ஹெல்மெட்லாம் போட்டும் சில இறந்து போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்ம சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்க முடியுன்றது நமக்கு முதல்ல புரிஞ்சுதுன்னா, நீங்கள் டிடிஎஃப் வாசனில் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு அட்வைசரியாக கூட இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து தப்பு இவங்க பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக. இல்லை, இப்போ அஜித் சார் பற்றி சொல்லணும்னா, அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அது ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு பப்ளிக் ஒரு பிளேஸ் ஒரு நடந்திருக்க ஒரு விஷயம் அப்படிங்கும் போது, அந்த இதை வந்து வீடியோவை இவங்க எடுத்து யூடியூப்பில் போட்டாங்கன்னா இதில் வந்து எந்த கேஸும் எதுவும் வர வாய்ப்பில்லை? இல்லை, நீங்கள் போடுற பட்சத்தில் அவங்க என்னென்னு போடுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் இப்போ போடுறதுக்கு முன்னாடியே ப்ரீஎம் பண்ணி இப்படி தான் போட போகிறாங்கன்னு நம்ம எப்படி தெரியும்? போட்டாங்கன்னா அது இட் மே பிகம் அ கான்ட்ரவர்சி இஷ்யூவாக கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் வரும்போது அது என்ன சூழல் வருதோ, அதில் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து கேஸ் எதுவும் புதுசாக கேஸ் போடுவாங்களா போட மாட்டாங்களான்றதை முடிவு பண்ணோம். இப்போவே நம்ம அது ஒரு ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான விஷயமா நம்ம இப்போவே சொல்ல முடியாது. அது வந்தால் பார்ப்போம் கண்டிப்பாக. உங்களோட நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.